வேஸ்ட் நம்ம இன்றைக்கி வந்து மரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா ஆவியில் வேக எப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடலாம், பாருங்கள் எப்படின்னு. அப்புறம் தோல் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். நம்ம பாருங்கள் இட்லி சட்டி எடுத்துக்கங்க. இட்லி சட்டி பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா தேவையான தண்ணி ஊற்றிக்கங்க. பாருங்கள் மேலே வந்து ஒரு அடுக்கு வச்சுக்கோங்க, தட்டை வச்சுக்கோங்க. பாருங்கள் கிழங்கு மேலே வந்து கிழங்கு வச்சுக்கோங்க. பாருங்கள் கிழங்கெல்லாம் வச்சு இந்த மாதிரி வச்சுருங்க. பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. நம்ம அடுப்பில் வச்சு கேஸில் வச்சாச்சு, மூடி விட்டுருங்க. ஒரு கால் மணி நேரம் கழிச்சு நம்ம எடுத்துடலாம். நம்ம பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு, நம்ம கால் மணி நேரத்தில் ரெடி ஆயிடுச்சு. நம்ம தரலாம் பாருங்கள். நம்ம வந்து பெப்பர் பொடியும் சால்ட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம், டேஸ்ட் பண்ணி பார்த்தாலும் எப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியம் பாருங்கள். வணக்கம் வேஸ். வணக்கம். ஹலோ வீவர்ஸ், பாருங்கள் இப்போ நான் வந்து பலாப்பழ கொட்டைக்குது இல்லைங்க, அந்த கொட்டையில் பார்த்தீங்கன்னா வடை செஞ்சுருக்கேன். வடையை எப்படிக்குன்னு சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் கீழே வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக எப்படி செய்கிறதுன்னு இல்லை செய்யும்போது போட்டிருக்கேன். நான் பாருங்கள் சாப்பிட்டு பார்க்குறப்ப நான் சூப்பராக இருக்குது. நீ பாருங்கள் கேரளத்து பலாப்பழ கொட்டை வடை எப்படி செய்யணும்னு பார்த்து போட்டிருக்கேன். பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு பெல் பட்டன் அமைத்துட்டு போங்க. வணக்கம் விவேஸ்.